வணக்கம். ஃபன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மாரிக்குமார். நம்ம ரொம்ப நாளாகவே இந்த தடுப்பூசியை பற்றி பேசாமல் இருந்தாங்க. இந்த கொரோனாவுக்கு எதிராக வீரியமாக செயல்பட உள்ள தடுப்பூசி எது, எந்தெந்த நாடுகள்லாம் அந்த பட்டியலில் இருக்குது இப்படின்ற விஷயத்த ரொம்ப நாள் பேசாமே இருந்தோம். ஆக்சுவலாக பேசுறதுக்கான தேவை அப்போ ஏற்படலை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய அப்டேட்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக கிடச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ உலக மக்கள் எல்லாருமே ஒரு பெண்மணியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, சாரா கில்பர்ட். இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட செடாக்ஸ் ஒன் தடுப்பூசி இருக்கலங்க, இதை ஆய்வு பண்ணி முன்னெடுத்துகிட்டு போயிட்டு இருக்க அந்த குழுக்கு தலைமை வகிக்கிறதே அந்த பெண்மணி தான். அவங்க இப்போ நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து இந்த வேக்சின் ரேஸ் இருக்குல்லங்க, உலகத்துக்கு தேவையான அந்த தடுப்பு மருந்தை யார் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறா, உலக மக்கள் கையில் எந்த தடுப்பு மருந்து முதல்ல தவழ போகுது, இந்த பில்லியன் டாலர் கேள்விக்கு இப்போது ஒரு 80% வரைக்கும் விடை கிடச்சிருச்சு. அதாவது எந்தெந்த தடுப்பூசிகள் எந்தெந்த நிலையில் இருக்குது, இதில் எது டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுலேயும் குறிப்பாக இந்திய தயாரிப்பு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அந்த பட்டியலில் எந்த இடம் கிடச்சிருக்கு, இப்படி பல விஷயங்களை பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நான் முதல்ல பார்க்க போகிறது செடாக்ஸோன் தடுப்பூசி இருக்குல்லங்க, இதை பற்றி தான். ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஜென்னா இன்ஸ்டியூட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னெடுத்துகிட்டு போயிட்டுருக்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் தான் இந்த செடாக்ஸ் ஒன் NCOV-19. இந்த தடுப்பூசி சம்மந்தமான அறிவிப்பையே கடந்த ஜனவரி மாதம்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியெடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பிரிட்டன் கவர்மெண்ட் அதிகப்படியான பணத்தை கொடுத்தாங்க முதல்ல. அதுக்கப்புறமா பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகரிக்க கூடுதல் பணங்களையும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்குனாங்க. அவ்வளோ ஏங்க, பில்கெட்ஸ் இருக்கார்ல, அவர் முதற்கொண்டு ஃபன் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் இது தாங்க. பேராசிரியர் சாரா கில்பர்ட் தலைமையில் தான் இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுருக்கு. இந்த தடுப்பூசி எதன் பேஸில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த சிம்பான்சி அடினோவைரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இதன் பேஸில் தான். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் விளக்கம் கொடுக்க வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த செடாக்ஸ் ஒன்றை பற்றி நாமளே 3 ஷோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விரிவான அலசல்கள் எதனா தேவை, உங்களுக்கு இன்னும் தகவல்கள் தேவை அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 3 வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் செடாக்ஸ் ஒன்னா என்ன, இது கடந்த வந்த பாதையில் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளினிக்கல் ட்ரையலுக்கு தகுதி பெற்ற 4வது தடுப்பூசி உலகத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் செடாக்ஸ் ஒன்று தான். இதுக்கு முன்னாடி, அதாவது மனித சோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, 6 ரேசஸ் மக்காக்கு வகை குரங்குகளுக்கு இந்த செடாக்ஸ் ஒன் தடுப்பூசி சோதனை அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டுச்சுங்க. அதில் எதிர்பார்த்ததை விட அதிக ரிசல்ட் கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் ஹியூமன் ட்ரையல் அப்படின்றத முன்னெடுக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தான் முத மனுஷ சோதனை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதாவது முதல்ல குரங்குகள் செலுத்திட்டாங்களா, வெற்றி அடைஞ்சிட்டோமா, அதுக்கப்புறமா மனுஷனுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தி அது எந்தளவு இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக போராடுது, இதை பற்றின ஆய்வு தாங்க அது. இதில் முதற்கட்ட சோதனை பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 55 வயதிற்குட்பட்ட 510 தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு சோதனை முன்னெடுக்கப்பட்டுச்சு, வெற்றி கிடச்சிருச்சு. ரெண்டாவதாக வயசான பெரியவங்க இருப்பாங்களே, இவங்க மேலேயும் செலுத்தி சோதனை முன்னெடுக்கப்பட்டுச்சு, அதுலேயும் வெற்றி அடைஞ்சிட்டோம். ஸோ இப்போ தான் அப்டேட்டுங்க, 3ஆம் கட்ட சோதனைக்குள்ளே இந்த செடாக்ஸ் ப்ராஜெக்டையும் நுழைஞ்சிட்டாங்க. இந்த 3ஆம் கட்ட சோதனையை வெற்றி அடையுது அப்படின்னா, உலக மக்கள் கையில் முதல்ல தவழ போகிற அந்த வேக்சின் செடாக்ஸ் ஒன்று தான். இந்த 3ஆம் கட்ட சோதனை பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட 5000 தன்னார்வலர்கிட்ட இந்த செடாக்ஸ் ஒன் தடுப்பூசி பிரயோகப்படுத்தப்பட்டு எந்தில் வீரியமாக செயல்படுதுன்னு பார்க்கப்படும். இதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. கடைசியாக வந்த அப்டேட் இதுதான், செடாக்ஸ் ஒன் 3ஆம் கட்ட மனித சோதனைக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருச்சு. ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இவங்களுக்கு யார் மேஜர் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூட்டர் பார்ட்னராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்க தாங்க. அதாவது இவங்களுக்கு மொத்தமாக 7 உற்பத்தி மையங்கள் திகழுது இந்த செடாக்ஸ் ஒன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இந்த அமைப்புக்கு, அதில் ஒன்று தான் நம்ம இந்தியா. ஸோ இதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம், இங்கே எந்தளவு மேனுஃபேக்சரிங் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சாரா கில்பர்ட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த தடுப்பூசி பற்றி அவங்க அறிவிக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தப்போ சாரா கில்பர்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செடாக்ஸ் ஒன் தடுப்பூசி 80% பர்ஃபெக்டாக வேலை செய்யும், இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே அப்படின்ற டார்கெட்டை மட்டும் கரெக்டாக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் உலகத்தில் பல தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல, அதுலேயே அதிவேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி அப்படின்ற மிகப்பெரிய பெயரும் இந்த செடாக்ஸ் ஒன்று கிடைக்குங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது இப்போ கொரோனாவுக்கு எதிராக தான் இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு, அப்படி கிடையாதுங்க. சார்ஸ் தாக்கத்தினப்பவும் சரி, மெர்ஸ் தாக்கத்தினப்பவும் சரி, அப்போவே இந்த சாரா கில்பர்ட் டீம் இந்த ஆய்வுகளை முன்னெடுத்துகிட்டே வந்து தான் ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது கொரோனாவை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி தான் இப்போ நம்ம இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம், 3ஆம் கட்ட மனித சோதனைக்குள்ளே. சாரா கில்பர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க பார்த்துட்டோம், இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கல அவங்களுக்கு கூட இந்த செடாக்ஸ் ஒன் தடுப்பூசி பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த வேக்சினேஷன் ப்ராசஸில் ஈடுபடுறோம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, ஆனால் சாரா கில்பர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க உடம்புல மட்டும்தான் தடுப்பூசிகள் வேலை செய்யும் அப்படின்ற பொதுவான தாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை சாரா கில்பர்ட் உடச்சிட்டாங்க.
உங்க உடம்புல இம்யூன் பவர் கம்மியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, செடாக்ஸ் ஒன் வீரியமா செயல்படும் சொல்லிருக்காங்க, பாதுகாப்பானு சொல்லிருக்காங்க. முக்கியமா பிரேசில்ல மனித சோதனை இப்ப ஆரம்பிச்சிருக்கு. பிரிட்டன் அண்ட் தென் ஆப்பிரிக்கா போலவே பிரேசிலியும் சுமார் 5000 தன்னார்வலர்கள் கிட்ட இது பரிசோதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டன்ல மட்டும் இந்த சோதனை முன்னெடுக்கப்படலங்க, பிரேசிலா இருக்கட்டும், அவங்க முதல்ல சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்கட்டும், நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, இப்படி உலகத்தோட பல பகுதிகளையும் மனித சோதனையை இந்த ப்ராஜெக்ட் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. டபிள்யூஹெச்ஓ அங்கீகாரம் பெற்ற ஒர்க் தாங்க இதுவும். மேற்கொண்டு இன்னும் 10,000 பேர்கிட்ட இந்த தடுப்பூசி பரிசோதிக்கப்படும் அப்படின்ற ஒரு சின்ன பிளான் சேஞ்சையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க முதல்ல சொன்னது ஒரு 5,000 பேர் வரைக்கும் போதும்னு தான் சொன்னாங்க, அது இப்போ 10,000 பேராக கூடுதலாக ஆட் ஆகுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சாரா கில்பர்ட். இப்போதைய நாளில் தடுப்பூசி சம்மந்தமான விஷயத்தில் இதுதான் மிகப்பெரிய அப்டேட்டுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் செடாக்ஸ் ஒன் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டபிள்யூஹெச்ஓ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அதை பற்றி பார்த்துடலாம். சௌமியா சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, டபிள்யூஹெச்ஓவோட சீஃப் சயின்டிஸ்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட தலை சிறந்த கொரோனா தடுப்பூசியாக இந்த செடாக்ஸ் ஒன் திகழும். இது அந்த முயற்சியில் இருப்பாங்களா அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களோட நம்பிக்கை மட்டும் கிடையாது, என்னோட நம்பிக்கையும் கூட அப்படின்ற விஷயத்தையும் ஆழமாக பதிவு பண்ணுறாங்க. இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கவங்க கணிச்சிருக்கிறத விட ரொம்ப வெகு விரைவிலேயே ரிசல்ட் பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இந்த ஒரு பக்கம் செடாக்ஸை பற்றி பேசுகிறாங்களா, இதே மாதிரி இந்த மாடர்னா நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க இன்னொரு தடுப்பூசியை கையில் வச்சுருக்காங்க, அதுதான் mRNA-1273. இந்த தடுப்பு மருந்தும் கரெக்டாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. பரிசோதனை திட்டமிட்டபடி போய்கிட்டு இருக்கு இந்த mRNA-1273 இந்த தடுப்பு மருந்துமா. செடாக்ஸ் ஒன் தடுப்பூசிக்கு எந்த விதத்துலையும் சளைக்காத வகையில் இந்த mRNA-1273 தடுப்பு மருந்து திகழுது அப்படின்ற விஷயத்தையும் டபிள்யூஹெச்ஓவோட சீஃப் சயின்டிஸ்ட் சௌமியா சுவாமிநாதன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உலக மக்களுக்கு நம்பிக்கை இப்போ பிறக்க ஆரம்பிச்சிருக்குங்க. தடுப்பூசி வருமா வராதான்ற மிகப்பெரிய கேள்வியை சுமந்துக்கிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட அதுக்கான நாள் நெருங்கிடுச்சு. தடுப்பூசி மக்கள் கையில் ஏந்த போகிற நாள், ஆனால் எந்த தடுப்பூசி அது மட்டும் இப்போ ஒரே கேள்வி. இந்த தடுப்பூசியை பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், செடாக்ஸ் ஒன்னை பற்றி. அந்த செடாக்ஸ் ஒன் எந்த நிறுவனம் உருவாக்கி தராங்க, இதுக்கான லைசன்ஸ் எந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுந்துச்சுன்னா அதுக்கான பதில் ஆஸ்ட்ராஜெனேகா. இவங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்க. இதை பற்றி இப்போ பார்த்தல, இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு. செடாக்ஸ் ஒன் தடுப்பூசியோட லைசன்ஸ் பெற்ற நிறுவனம் இந்த ஒரே நிறுவனம் மட்டும்தான். 1999 ஸ்வீடிஷ் ஆஸ்ட்ரா ஏபி அப்படின்ற நிறுவனமோ பிரிட்டிஷ் ஜெனேகா குரூப் அப்படின்ற நிறுவனமோ மேஜாகி பிறந்தது தான் ஆஸ்ட்ரா ஜெனேகா அப்படின்ற நிறுவனம். ஆக்சுவலாக இந்த பேரில் பாருங்கள், ஆஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டாங்க, அந்த பக்கம் ஜெனேகாவை எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான், பேரை சுருக்கி ஆஸ்ட்ரா ஜெனேகான்னு மாற்றிட்டாங்க. பிரிட்டிஷ் ஸ்வீடிஷ் மல்டிநேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிங்க இது. கடந்த வருஷம் அதாவது 2019 நிலவரப்படி இந்த நிறுவனத்துக்கு 61,100 ஊழியர்கள் இந்த நிறுவனத்துக்காக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஆஸ்ட்ரா ஜெனேகாவோட பேர் சொல்கிற மருந்து தயாரிப்புகள் எது. ஏன்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் மார்க் மெடிசன்ஸ் இருக்கும். இந்த மருந்துகள் மட்டும்தான் பா உலகத்தில் நீங்கள் எந்த மொழிக்கு போனாலும் பார்க்க முடியும், இந்த குறிப்பிட்ட நோயினா இந்த நிறுவனத்தோட மருந்து தான் அப்படின்ற பேர் சொல்கிற மருந்துகள் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 7 மருந்துகள் இந்த ஆஸ்ட்ராஜெனேகாவோட தயாரிப்புகளாக இருக்குது உலகம் முழுக்க பேர் சொல்கிற அளவுக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கேன்சருக்கான மருந்துகளாக இருக்கட்டும், ரெண்டாவதாக இருதயம் இந்த கார்டியோ வாஸ்குலர் மருந்துகளாக இருக்கட்டும், மூணாவதாக இறப்பை இந்த கேஸ்ட்ரான் டெஸ்டினாலும் சொல்லுவாங்க அந்த மருந்துகளாக இருக்கட்டும், நாலாவதாக தொற்றுகள் இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான மருந்துகளாக இருக்கட்டும், ஐந்தாவதாக நரம்பியல் நியூரோ சயின்ஸாக இருக்கட்டும், ஆறாவதாக சுவாசம் ரெஸ்பிரேட்டரியாக இருக்கட்டும், ஏழாவதாக அழற்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த இன்ஃப்ளமேஷன். இப்படி பெரும்பாலான மனுஷ குலத்தை பெரும்பாலான தாக்குற நிறைய நோய்களுக்கும் சரி தொற்றுகளுக்கும் சரி இவங்களோட மருந்து தான் ஆகச்சிறந்த வித்தா இப்போ அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த நிறுவனத்தோட பேக்ரவுண்டை பார்த்து முடிச்சிட்டோமா, இப்போ அப்படியே அடுத்த டாபிக் ட்ராவல் பண்ணுங்கள். முதல்ல சொல்லியிருந்தாங்க இந்த செடாக்ஸ் ஒன் மட்டும் கிடையாது, mRNA-1273 மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி நிறைய தடுப்பு மருந்துகள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில தடுப்பு மருந்துகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பட்டியலை உருவாக்கியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பூசி இல்லைனா தடுப்பு மருந்து ரேஸ் இருக்குல்லங்க, உலகத்தில் எந்த நாடு முதல்ல கொடுக்க போகுது உலக மக்களுக்கு கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசின்னு சொல்லிட்டு, அந்த ரேஸில் யார் யாரெல்லாம் பிரதானமான இடத்துல மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா, இதை பற்றின பட்டியல் தான். இதில் முதலே பார்த்தீங்கன்னா செடாக்ஸ் ஒன்று தாங்க, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இது AZD-1222 சொல்லுவாங்க, இதோட கேண்டிடேட் வேக்சின் நேம், அதான் செடாக்ஸ் ஒன்று வேறு எதுவும் குழம்பிடாதீங்க. இதை யார் ஸ்பான்சர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். இது எந்த கட்டத்தை போய் எட்டியிருக்கு, எந்த ஃபேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டத்தை எட்டியிருக்கு. முதல்ல சொன்ன பார்த்திங்களா அந்த மனுஷ சோதனை மூணாவது கட்டத்தை எட்டியிருக்கு பாருங்கள், அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். இது சார்ந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் த ஜெர்னல் இன்ஸ்டியூட். ஓகே, இதுக்கு அடுத்தபடி அப்படியே நீங்களே கேண்டிடேட் ஸ்பான்சர் ட்ரையல் ஃபேஸஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு தடுப்பு மருந்துகள் பேராக இப்போ நான் சொல்லிக்கிட்டே வரேன்.
இல்லை ஏசிடி 1222க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ 1273 இதோட ஸ்பான்சர் மாடர்னாம். இது இப்போ எட்டியிருக்க ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ். இதோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கேசர் பெர்மனென்ட் வாஷிங்டன் ஹெல்த் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதுக்கு அடுத்தபடியான கேண்டிடேட் வேக்சின் பிஎன்டி 162 இதோட ஸ்பான்சர் பிஃபைசர் பயோன்டெக். இதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு ஃபேஸ் தான், அதில் ஒன்று எட்டியிருக்கு, மல்டிபிள் ஸ்டடி சைட்ஸ் இன் யூரோப். அடுத்ததா இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் வுஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் சைனா நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் குரூப் சினோஃபார்ம் ஃபேஸ் 1 ஹெனான் ப்ரொவின்ஷியல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். அடுத்த வேக்சின் பிபிஐ பிபி சிஓஆர்வி பீஜிங் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் சைனா நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் குரூப்ஸ் சினோஃபார்ம் ஃபேஸ் 1 ஹெனான் ப்ரொவின்ஷியல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். அடுத்ததா ஏடி 5NCOV கேன்சினோ பயாலஜிக்ஸ் ஃபேஸ் 2 டாங்ஜி ஹாஸ்பிட்டல் வுஹான் சைனா. அடுத்ததா INO 4800 இனோவியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஃபேஸ் 2 சென்டர் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச் கன்சாஸ் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஃபிலடெல்ஃபியா. அடுத்ததா கொரோனா வேக் சினோவேக் ஃபேஸ் 1 சினோவேக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட் NVX COV 2373 நோவோவேக்ஸ் ப்ரீ கிளினிக்கல் நோவோவேக்ஸ் mRNA பேஸ்டு வேக்சின் கியூர்வேக் ஃபேஸ் 1 கியூர்வேக் செல்ஃப் ஆம்பிளிஃபையிங் ஆர்என்ஏ வேக்சின் எம்பீரியல் காலேஜ் லண்டன் ஃபேஸ் 1 எம்பீரியல் காலேஜ் லண்டன் AD26COV2S ஜான்சன் அண்ட் ஜான்சன் ப்ரீ கிளினிக்கல் ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த பட்டியலில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோவேக்சின், வேற எதுவும் இல்லை, நம்ம இந்தியாவை சார்ந்தது தான் கோவேக்சின். இதோட ஸ்பான்சர் பாரத் பயோடெக். இது எந்த நிலமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ங்க. ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்களே மனித சோதனையில் முன்னெடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தடுப்பூசி தான். இதோட இன்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இது வரைக்கும் ஒரு சில நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு தடுப்பூசி ரெண்டு தடுப்பூசின்னு, அப்படி கிடையாதுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த பட்டியலில் மேலே இருக்க தடுப்பு மருந்துகளை பற்றி மட்டும்தான். எதுக்கு கீழியும் நிறைய நாடுகளில் இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு பணியாக இருக்கட்டும் பரிசோதனை பணிகளாக இருக்கட்டும் முன்னெடுத்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தடுப்பு மருந்துகளை பற்றின அப்டேட்ஸும் நான் ஒரு வீடியோலாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் லீவ் பண்ணி சேர்ந்து கான்செப்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, செட்டாக்ஸ் 1 தடுப்பூசி மனித சோதனையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றிய உங்களோட கருத்து என்னங்க? அதான் தேர்ட் ஃபேஸில் கால் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த செட்டாக்ஸ் 1, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரெண்டாவது கேள்வி, கொரோனாவுக்கு எதிரான முதல் தடுப்பூசியாக உலக மக்கள் எதை பயன்படுத்துவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மூணாவது கேள்வி, இந்த வருஷத்துக்குள்ளே தடுப்பூசி விநியோக பணி உலகம் முழுக்கவும் தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பில்கேட்ஸ் அவர்கள் ஃபண்ட் பண்ணியிருக்கான்னு சொன்ன பார்த்திலா செடாக்ஸ் 1 ப்ராஜெக்டில். அது ஆக்சுவலாக 2020 நடப்பாண்டு இறுதிக்குள்ளேயே டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே உலகம் முழுக்க இவங்க சப்ளை பண்ணுற அளவுக்கு யோசித்து வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கையிலேயே வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன் தடுப்பூசியவே. ஸோ அதனால தான் இந்த கேள்வியை முன் வச்சிருக்கேன். இந்த மூன்று கேள்விகளுக்கு முன்னாடி உங்களோட பதில் என்னோட இருப்பது காத்துட்டு இருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.